விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த கல்லூரி மாணவி திஷா ரவி கைது செய்யப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து டுவிட்டரில் கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி மக்கள் சுதந்திரமாக பேசத்தான் முதல்கள் இருக்கின்றன என்று கூறியுள்ளார் உண்மை தற்போது உயிருடன் தான் இருக்கிறது என்பதை துணிவுடன் கூற வேண்டும் என்று ராகுல் ராகுல்காந்தி இந்திய நாட்டை யாரும் விட முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஆயுதங்கள் ஏந்தாத இளம் மாணவி ஒருவரை துப்பாக்கிகள் சூழ்ந்திருப்பதை கண்டு வருந்துவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் மாணவி திஷாவுக்கு ஆதரவாக அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ரவி கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மாணவர்களும் இளைஞர்களும் இந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் டெல்லி காவல்துறை ஒடுக்குமுறையாளர்களின் கருவியாக மாறிவிட்டது வருத்தமளிப்பதாகவும் சிதம்பரம் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளை ஆதரிக்கும் கருத்து வெளியிட்டதற்காக இளம்பெண் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் கருத்து சுதந்திரம் மீதான இந்த தாக்குதலுக்கு மாணவி திஷா ரவியுடன் துணை நிற்க இருப்பதாகவும் கனிமொழி கூறியுள்ளார் திஷா கைது சூழலியல் ஆர்வலர் ஜனநாயகத்தின் மீது இதுவரை இல்லாத தாக்குதல் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் உறவினரான மீனா ஹாரிஸ் உட்பட பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மாணவி திஷா கைதுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்